ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் 101 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஸோ இவ்வளோ சப்ஜெக்டில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நீங்கள் இனி பார்க்கலனா அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸ்க்குரிய PDF-உம் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இனி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 10th வந்து தரவாக வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். 101 கொஷின்ஸ் அரசியல் அறிவியலிருந்து. அரசமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? ஆன்சர்: அமெரிக்க ஐக்கிய நாட்டில். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஏது? ஆன்சர்: 1946 டிசம்பர் 9. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் யார்? ஆன்சர்: டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் யாருனா HSC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் யார்? ஆன்சர்: டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது? ஆன்சர்: இத்தாலி நாட்டு பாணியில. இந்திய அரசியலமைப்பு யாரால் கைப்பட எழுதப்பட்டது? ஆன்சர்: பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடாவால் வந்து எழுதப்பட்டது. உலகத்திலேயே மிக பெரிய அரசியலமைப்பு கொண்ட நாடு இந்திய அரசியலமைப்பு. உலகத்திலேயே மிகச்சிறிய அரசியலமைப்பு கொண்ட நாடு அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை. முகவுரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டது. எந்த ஆண்டு எந்த காரணத்துக்காக வந்து திருத்தப்பட்டது அப்படின்னா 1976 42வது திருத்தம், சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த மூன்றும் வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ எதற்காக திருத்தப்பட்டதுன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த மூன்று வார்த்தைகளையும் வந்து சேர்த்துருக்காங்க. அதற்காக தான் வந்து திருத்தப்பட்டது. எந்த ஆண்டுனா 1976. குடியுரிமை சட்டம் உருவான ஆண்டு 1955. குடியுரிமை சட்டப்பிரிவு எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரை குறிப்பிடுதுன்னா 5-11 வரைக்கும். முக்கியமான சட்டப்பிரிவுகள் எதுனா 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத வந்து சொல்லுது. 17 தீண்டாமை ஒழித்தலை குறித்து சொல்லுது. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி குறிப்பிடுது. அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? ஆன்சர்: 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது. சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் வந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர்: 12வது பிரிவில் 300A ஒரு சட்ட உரிமையாக வந்து வைக்கப்பட்டிருக்க. டாக்டர் BR அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுறார்னா சட்டப்பிரிவு 32. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது ஆட்கொணர்வு நீதிப்பேராணை. அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து சட்டப்பிரிவு 36 வரை வந்து குறிப்பிடுது.
டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை புதுமயமான சிறப்பம்சம் என குறிப்பிடுறாரு அப்படின்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர், சோவியத் ரஷ்யாவிலிருந்து. 1976 அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர், சர்தார் ஸ்வரன் சிங் தலைமையில். அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976, 42 சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. தமிழக அரசு யாருடைய தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய குழு அமைத்தது? ஆன்சர், பி.வி. ராஜமன்னார் தலைமையில். மத்திய மாநில உறவினை விசாரிக்க இந்திரா காந்தி 1983 குழு அமைச்சாரு. அந்த குழுவோட பெயர் தான் வந்து சர்க்காரியா குழு. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ். இந்தியாவில் மாநில அவசர நிலை முதலில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் பஞ்சாப், 1951 அறிவிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டுகிறார்? ஆன்சர், 2 குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலகம் வந்து புதுடில்லியில் ராஷ்டிரபதி பவனில் வந்து அமைந்துள்ளது. முதல் இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ஆன்சர், நிதி மசோதாவை. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது பதவி வகிப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து எம் இதயதுலா. 1969 இவங்க குடியரசுத் தலைவர் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து பதவி வகிச்சிருக்காங்க. மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினட் என அழைக்கப்படுது. மக்களவையின் தலைமையை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆன்சர், சபாநாயகருக்கு. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவங்க 18. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு 39 வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் 1957 நவம்பர் 17. ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு 2019. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் இருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர், ஆளுநர். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என கூறும் பிரிவு 213 சட்டப்பிரிவு. தமிழகத்தில் சுதந்திரத்தின் போது முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஆன்சர், ஓ.பி. ராமசாமி. 1947 வந்து இருந்திருக்காங்க. சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் ராஜகோபாலாச்சாரியார். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன். ஜனவரி 1988 வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்க எம்ஜிஆரினுடைய மனைவி. அவங்க இறந்த பின்னாடி முதலமைச்சராக வந்து இருந்திருப்பாங்க. தமிழகத்தில் முதன் முதல்ல தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா. தமிழகத்தின் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986 எம்ஜிஆர் பீரியடில் தான் வந்து நீக்கியிருப்பாங்க. இந்தியாவில் முதன் முதலில் உயர்நீதிமன்றம் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் உருவானது எந்த ஆண்டுனா 1862. இந்தியாவில் முதன் முதலில் உயர்நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர், கல்கத்தால. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2 பெரிய நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம்.
எந்த நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக செயல்படுது? ஆன்சர், கவுகாத்தி உயர் நீதிமன்றம். 1986 எங்கு இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டது? ஆன்சர், புதுடெல்லியில். பஞ்சசீலம், 5 கொள்கை தான் பஞ்சசீலம் குறிப்பிடுவாங்க. இந்த ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானதுன்னா 1954 ஏப்ரல் 28 வந்து கையெழுத்தானது. எந்த இரு நாடுகளுக்கிடையே இந்த பஞ்சசீல கொள்கை வந்து ஒப்பந்தமானதுன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். இந்த பஞ்சசீல கொள்கையை கூறியவர் ஜவஹர்லால் நேரு. அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வி. கிருஷ்ணமேனன். இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் 20 அமைதி நட்புணர்வு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்த ஆண்டு 1971. இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை வெடிப்பு திட்டத்தினை நிகழ்த்திய ஆண்டு 1974. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடைபெற்ற ஆண்டு 1962. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், புதுடெல்லியில். சார்க் அமைப்பின் மொத்த உறுப்பு நாடுகள் 8 நாடுகள். உலகின் பெரிய 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. உலகின் மிக பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிருஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமேயானால் அதைவிட ஆசிர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் ஹெய்சாய்ட். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் வடமேற்கில் உள்ள அண்டை நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். இந்தியாவின் வடக்கின் அண்டை நாடுகள் சீனா, நேபாளம், பூடான். கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் வங்காளதேசம். தூரக்கிழக்கில் உள்ள அண்டை நாடு மியான்மர். தென்கிழக்கில் உள்ள அண்டை நாடு இலங்கை. தென்மேற்கில் உள்ள அண்டை நாடு மாலத்தீவு. எந்த நாட்டிற்கு ஹிராட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட இந்தியா உதவி செய்தது? ஆன்சர், ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் நாட்டில் காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டிய நாடு இந்தியா. வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவாக இருக்கும் நாடுகள் நதிகளின் எண்ணிக்கை 54. இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு பூடான். பூடானில் டிஜிட்டல் நூலகம் அமைக்க உதவிய நாடு இந்தியா. சீனாவில் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் எந்த நாட்டிற்கு பார்வையாளர் தகுதி வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், இந்தியாவிற்கு. சார்க் அமைப்பில் எந்த நாட்டிற்கு பார்வையாளர் தகுதி வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், சீனாவிற்கு. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் உள்ள எல்லைக்கோடு மக்மஹன் எல்லைக்கோடு. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது? ஆன்சர், மியான்மர் நாட்டோடு. பர்மா நாடு மியான்மர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1989. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்வதற்கு நுழைவு வாயில் வந்து மியான்மர். இந்திய அரசமைப்பில் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டு மொழி நேபாள மொழி. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1972. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் உள்ள எல்லைக்கோடு ராட்க்ளிப் எல்லைக்கோடு. இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது பாக்சல சந்தி. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எந்த நாடும் ஒரு பங்குதாரர்? ஆன்சர், இலங்கை. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவில் ஷாங்காயில் வந்து இருக்கு. பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிஓ நோய். இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ் 101 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.